ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வியூவர் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின், இலங்கையில் சீனா இராணுவ தளம் அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி இராணுவ தளம் அமைக்கும் பட்சத்தில் இந்தியாவினுடைய பதிலடி, இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலை நம்ம பார்ப்போம். இந்தியாவினுடைய ஒரு இராணுவ வீரர் எல்லையில் வந்து ஒரு கண்ணி வெடி விபத்தில் சிக்கி பலியாகிறாங்க. அவர் பொறுத்த வரைக்கும் திபெத் அகதிகள் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதற்கு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் பட்சத்தில் லடாக்ல வந்து ஒரு பெரிய கூட்டம் திரளுது. அந்த ஒரு கூட்டத்தில் வந்து ஜெய் திபெத், பாரத் மாதா கி ஜெய், விகாஸ் ரெஜிமெண்ட் ஜிந்தாபாத், இந்த மாதிரியான கோஷங்கள் வந்து முன்னிறுத்தப்படுது. திபெத் வந்து சீனாவினுடைய ஒரு பகுதியா இருக்கும் போது, திபெத் ஜிந்தாபாத், ஃப்ரீ திபெத், சைனா கிட்ட இருந்து ஒரு சுதந்திரமான திபெத்தை வந்து பெறணும் அப்படிங்கறத வலியுறுத்தக்கூடிய வகையில் அந்த கோஷங்கள் அமைஞ்சிருந்தது. இதை பத்தியே நம்ம பார்க்க போறோம். கடைசியா இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான மோதல்ல வந்து லடாக்ல இப்ப எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுது அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இலங்கையில சீனா வந்து இராணுவ தளம் அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, சைனா பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா வந்து இலங்கையில வந்து இராணுவ தளம் அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இலங்கை அரசாங்கத்துக்கு கூட பேசிக்கிட்டும் இருக்காங்க. இலங்கையில மட்டும் இல்ல, பாகிஸ்தான், மியான்மர், மலேசியா, இந்த மாதிரி வந்து இந்தியாவை சுத்தி இருக்கிற எல்லா நாடுகள்டையுமே இராணுவ தளம் அமைக்கிறதுக்கு வந்து சைனா பொறுத்த வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை தான் வந்து அமெரிக்காவுடைய பென்டகன் ஆண்டு அறிக்கையிலையும் குறிப்பிட்டிருந்தாங்க. சைனா வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே நேரத்தில் இந்தியா பொறுத்த வரைக்கும், இந்தியா வந்து தன்னுடைய நிலப்பரப்பு ரீதியான எல்லையை வந்து பாகிஸ்தான், சைனா, நேபாள் இந்த மாதிரியான நாடுகளோட பகிர்ந்துருக்காங்க. குறிப்பா வந்து வடக்கு பகுதிகளில் இந்தியாவுக்கு வந்து பிரச்சனை இருக்குங்கிறதுனால அந்த பகுதியை வந்து இந்தியா வந்து முழுமையாக போக்கஸ் பண்றாங்க. நிறைய கண்காணிப்புகளில் ஈடுபடுறாங்க, ராணுவத்தை குமிச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தெற்கு பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நமக்கு அச்சுறுத்தல் இல்லை. இந்த பக்கத்தில் பொறுத்த வரைக்கும் இரண்டு நாடுகள் தான் இருக்குது. ஒன்று வந்து இலங்கை. எந்த நாடுகளோடையும் இந்தியா வந்து நிலப்பரப்பு ரீதியான எல்லையை வந்து தெற்குல வந்து பகிர்ந்துருக்கல. ஸோ இலங்கை இருக்காங்க. இலங்கை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய மொத்த மக்கள் தொகையே வெறும் 2 கோடி தான், ரொம்ப சின்ன நாடு. அங்கேருந்து நமக்கு எதுவும் அச்சுறுத்தல் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ரீதியில் வந்து இந்த பகுதி வந்து எப்பவுமே இந்தியா வந்து பெருசாக கண்டுகிட்டது இல்லை. இன்னொரு நாடு வந்து மாலத்தீவு. மாலத்தீவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன நாடு. அவங்க மூலமாகவும் எந்த பிரச்சனையும் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ரீதியில் தான் இருந்தாங்க. பட் சேம் டைம் இலங்கையில வந்து சைனா வந்து அந்த ஹம்பன்டோட போர்ட் பிடிச்சதுக்கு அப்புறமே கொஞ்சமா வந்து இந்தியாவுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்தியா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்திலே கூட இலங்கையிட்ட வந்து இந்தியா வந்து நிறைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இலங்கையினுடைய முக்கியமான ஒரு வெளியுறவுத்துறை அதிகாரியா சொல்லியிருந்தாங்க, இது முழுக்க முழுக்க வந்து வணிக ரீதியிலான ஒரு துறைமுக ஒப்பந்தம் தான் இலங்கைக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்கிறது. அங்க வந்து எந்த விதமான ராணுவ ஆக்டிவிட்டிஸும் எந்த நேரத்திலையும் நடக்காது. அங்க மட்டும் இல்ல, இலங்கை ஃபுல்லாவே இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையோ எந்த ஒரு நாடுமே மேற்கொள்ளாது, அப்படி மேற்கொள்றதை இலங்கை அனுமதிக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதே நேரத்தில் வரும் நாட்கள்ல இத மாதிரி ஒரு ராணுவ தளம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இந்தியாவும் கூட உணர்ந்திருந்தாங்க. சோ அதனாலதான் இந்தியா என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நம்ம வந்து அந்தமான் நிக்கோபர், ஸ்டேட் ஆஃப் மலாக்கா, அந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கா பத்தி எல்லாம் நம்ம முந்தைய பதிவுகள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம். அந்த இடத்த வந்து இந்தியா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அந்தமான் நிக்கோபார் கிட்ட நம்மளுடைய வலிமையான கடற்படையை வந்து இன்னும் வலுப்படுத்தி அந்த இடத்துல வந்து நிறைய போர்க்கப்பல்களை நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். சோ இதனால என்ன ஆகும்னா, இங்க வந்து இலங்கையில வந்து நீங்க ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ண முயற்சி பண்ணால், நாங்க வந்து உங்களுடைய வணிக ரீதியான கப்பல்களையும் சரி, உங்களுடைய பிற போர்க்கப்பல்களையும் சரி, நாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்காக்குள்ள என்ட்ரவாக விட மாட்டோம். அந்த மலாக்கா ஜலசந்திலேயே எங்களால் தடுத்து நிறுத்த முடியும். அதுக்கான ஸ்ட்ரென்த் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் இந்தியா வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா கிட்டையும் கப்பல்களை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதாவது இந்தியாவுடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும், நீங்க வந்து இலங்கையில இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இலங்கை கிட்ட உங்க கப்பல்கள் வரதுக்கான ஒரே வழி ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா தான், அதை வந்து நாங்க பிளாக் பண்ணுவோம் அப்படிங்கறத இந்தியா வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து நிலைப்பட வச்சிருக்காங்க. இது இதுல உள்ள விஷயம். அதே நேரத்தில் நம்ம எல்லையில வந்து ஒரு வீரர் இறந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஒரு வீரர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திபெத் அகதிகளை சேர்ந்தவங்க. திபெத் அகதிகளை வச்சு இந்தியா வந்து ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் அப்படிங்கறத வந்து உருவாக்கி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம முன்னாடி தெளிவா சொல்லியிருந்தோம். இந்த ஒரு ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் சேர்ந்த ஒரு வீரர் தான், அவர் வந்து ஒரு கண்ணி வெடி விபத்தில் சிக்கி மரணம் அடைறாங்க. அந்த லடாக் பகுதிகளில் தான் இந்த திபெத் சமூகத்தினர் அதிக அளவில் வந்து வசிக்கிறாங்க. அங்க வந்து இவருக்கான ஒரு இறுதி ஊர்வலம், கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இதுல வந்து நிறைய திபெத்தியர்கள் எல்லாம் கலந்துகிட்டாங்க. அதாவது திபெத் அகதிகள், தலையிலாமா கூட வந்தவங்களா இருக்கலாம், அதுக்கப்புறம் இங்கே தொடர்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களா, ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறையா இந்தியாவிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து திபெத் வந்து ஒரு சுதந்திரமான நாடா வேணும். 1950 வந்து சைனா வந்து திபெத்தை வந்து ஆக்குபை பண்ணாங்க. அவங்களோட நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் திபெத் வந்து ஒரு தனி நாடு, சைனா வந்து அங்கே எந்த இன்ஃபுளுன்ஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட நிலைப்பாடு. ஸோ அவங்களாம் அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து பிரச்சனை இருக்கிறதுனால இங்கே வந்து வாழ்றாங்க. அவங்கள சேர்ந்தவர்கள் வந்து இந்திய ராணுவத்தில் 4000 அதிகமானவர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் இவர் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட இறுதி ஊர்வலத்தில் நிறைய திபெத்தியன்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி
பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களும் அந்த ஒரு இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டாங்க. இந்த ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியில வந்து ஜெய் டிபட், விகாஸ் ரெஜிமெண்ட் ஜிந்தாபாத், பாரத் மாதா கி ஜெய், இந்த மாதிரியான கோஷங்கள்லாம் முன்னிறுத்திருக்காங்க. குறிப்பா வந்து டிபெட் வந்து இன்னைக்கு வந்து சைனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த ஒரு பகுதிக்கு வந்து சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கோஷங்களை வந்து லடாக்ல எழுப்பினது பொறுத்த வரைக்கும் இன்டெரக்டா வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் சைனாவுக்கு வந்து ராஜதந்திர ரீதியில வந்து ஒரு மெசேஜ சொல்லும் வகையில் இருக்கிறதாவே நிறைய பேர் கருதுனாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த மாதிரி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் லடாக்ல வந்து பிரச்சனை நீடிச்சுட்டு இருக்கிற பட்சத்தில் வந்து இந்தியாவுடைய அடுத்த டார்கெட்டா வந்து டிபெட் இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்தியா வந்து இன்டெரக்டா சொல்றதா சொன்னாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. இந்த ஒரு விகாஸ் ரெஜிமெண்ட் ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் போர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஒர்க் பண்ணக்கூடிய டிபெட் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பர்டிகுலரான நோக்கம் இருக்கு, ஒரு டார்கெட் இருக்கு, இலக்கு இருக்கு. அது என்னன்னா வந்து இந்தியா வந்து டிபெட் வரைக்கும் பிடிக்கணும், டிபெட்டை வந்து ஒரு சுதந்திர நாடா அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் போர்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய வீரர்களுடைய எண்ணமா இருக்கு. ஸோ அதை வலியுறுத்தும் வகையில தான் இந்த கோஷங்கள்லாம் அங்கே நிகழ்ந்தது. இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் சைனாவுடைய பிரதமர் ஜி ஜிங் பிங் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து டிபெட்ல வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நாங்கள் வலுப்படுத்த போறோம், சைனா வந்து டிபெட்ல மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இங்கே டிபெட் சம்பந்தமா லடாக்ல இந்த மாதிரி நடந்ததும் அவங்க வந்து டிபெட்ல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி சைனாவுடைய பிரதமருடைய பேட்டி அமைஞ்சது. இது வந்து இதுல இருக்கிற விஷயம். அதே மாதிரி லடாக்ல வந்து இப்ப என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு இந்திய வீரர்களுக்கும் சீன வீரர்களுக்கும் இடையில அப்படின்னு நம்ம பாக்குறப்ப, இது வரைக்கும் வந்து அந்த இடத்துல வந்து துப்பாக்கி ஆயுதங்களை வந்து பிரயோகப்படுத்தி இரு நாட்டு வீரர்களும் அடிச்சுக்கிட்டது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா முதல் முறையா வந்து இரு நாட்டு வீரர்களுமே வந்து துப்பாக்கி பிரயோகிச்சிருக்காங்க, குறிப்பா வந்து வானத்தை நோக்கி சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, சீனா வந்து முதல்ல வந்து ஒரு ஃபயர் பண்ணாங்க, நாங்க வந்து அதுக்கப்புறம் வானத்தை நோக்கி ஃபயர் பண்ணணும். சீனா வந்து தொடர்ந்து அச்சுறுத்தும் வகையில நிறைய வீரர்களை வந்து ஆயுதங்களோட வாள் கேடயம் சுத்தியல் இது போன்ற பொருட்கள் எடுத்துட்டு இந்தியாவை நோக்கி அவங்க வராங்க. அத்துமீறதுக்கான முயற்சியில தினந்தனம் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து துப்பாக்கியும் பிரயோகிச்சாங்க, துப்பாக்கி சூடும் நடத்தினாங்க. அவங்க தான் முதல்ல சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் சைனா பொறுத்த வரைக்கும் சைனாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரி லாவோ லிஜியன் அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய ராணுவ வீரர்கள் வந்து எல்லைக்கோட்டை தாண்டி சீனாவுடைய பகுதிகளில் இருக்காங்க, அவங்க அச்சுறுத்தும் வகையில வந்து எங்க மேல வந்து துப்பாக்கி சூடெல்லாம் நடத்துறாங்க. இந்த மாதிரி வந்து சைனாவுடைய பேட்டி அமைஞ்சது. அதே நேரத்தில் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து தன்னுடைய விமானப்படையை வந்து ஒரு நவருக்கு ஒரு ட்ரிப் வந்து அந்த லடாக் எல்லையில வந்து என்ன சூழ்நிலை நிலவுது அப்படிங்கறத வந்து அப்சர்வ் பண்றதுக்காக முழுமையான பணியில வந்து ஈடுபடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களும் சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் ரஷ்யாவில் சந்திச்சு பேச இருக்காங்க. அவங்களுடைய பேச்சுவார்த்தையில என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத வச்சுதான் இந்த ஒரு எல்லை பிரச்சனை தீருமா இல்ல இது இப்படியேதான் நீடிக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். சோ இதுதான் இது வரைக்கும் இதுல போயிட்டு இருக்கிற அப்டேட்ஸ். இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.